போராட்டத்தில் நடத்தும் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம், மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம், மக்கள் பெயரால் மதாடும் மோடி அரசு, நாடகமாடும் மோடி அரசு, நாடகமாடும் மோடி அரசு, நாடகமாடும் மோடி அரசு, கண்டி திங்க மத்திய அரசு மோடி அரசு, மத்திய அரசு மோடி அரசு, விற்காதே விற்காதே விற்காதே. மத்திய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கும் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாடு தழுவிய போராட்டத்தை கடந்த 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் முதல் அம்சமாக இந்தியாவில் ரிசர்வ் வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட 176,51,000 கோடி ரூபாயை பொது முதலீட்டிற்காக பயன்படுத்த வேண்டும். மத்திய அரசாங்கம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த பணத்தை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்றும், அதே நேரத்தில் குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் 18,000 ரூபாயை உத்தரவாதப்படுத்த வேண்டும். மேலும் மத்திய அரசாங்கம் கடைபிடித்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கேடுகட்ட உலகமய தனியார்மய தாராளமயமாக்க கொள்கையினுடைய விளைவாக வேலை வாய்ப்பு என்பது இல்லாமல் வேலையின்மை கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை இல்லாத ஒரு வேலையின்மையை இந்தியா சந்தித்திருக்கிறது. ஆகவே வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கு, வருமானத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கான திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும். அதேபோல் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக மாற்றுவதோடு நிலுவைத் தொகையை உடனடியாக அரசு கொடுக்க வேண்டும். வேலையில்லா காலங்களில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான அந்த ஊதியத்தை மாதம் மாதம் வழங்க வேண்டும். மேலும் வயது வந்தோருக்கு 60 வயதிற்கு மேலே இருக்கும்